ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ ஸ்கூலி படத்தோட அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தாறுமாறாக வைரலாகினு இருக்குங்க. எல்லா இடத்துலையும் வைரலாகினு இருக்குது. 4 மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்கான் அசால்ட்டாக. ஸோ மிகப்பெரிய சாதனை பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நிலையில் இந்த படத்தில் ரஜினி சாரோடைய பேர் என்னவா இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ரஜினி சாரோட பேரே வந்து அநேகமாக டிஸ்கோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பற்றினாக்கா நம்மளுடைய ஒரு ப்ரொடிக்ஷன் தான், இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தலைவரோட பேரே இந்த படத்தில் வந்து ஒரு செல்லம், எப்படி வந்து விக்ரம் படத்தில் வந்து ரோலெக்ஸ்ன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி ஒரு செல்லமாக, அதேமாரி ஜெயலலிதா படத்தில் ரஜினி சாருக்கு வந்து டைகர்னு வச்சுருப்பாங்களே. ஸோ அந்தமாரி இந்த படத்தில் வந்து எல்லாராலையும் வந்து ஒரு அடமொழியில் யூஸ் பண்ணி அவர் கூப்பிடக்கூடிய ஒரு பேர் வந்து டிஸ்கோவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா படம் வந்து ஃபுல்லாக அந்த கோல்டு ஸ்மக்லிங், ஸோ அந்த டைம் சம்மந்தமாக எதுவும் ஒன்று பெருசாக நடக்க போகுது. ஹார்பரில் நடக்கக்கூடிய இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த தீப்படத்தை வந்து எல்லாருக்குமே ரீகால் பண்ணி விடுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தீப்படத்துலையும் ரஜினி சார் வந்து ஒரு கூலியாக தான் இருப்பார். ஒரு சாதா ஒரு ஹார்பரில் ஒரு தொழிலாளியாக ஆரம்பித்து அவர் வந்து ஒரு பெரிய ஸ்மக்லராக மாறுவார். அதே மாதிரி தான் இந்த கதை அம்சமும் இந்த வீடியோ நடக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் தான் நடக்குது. தலைவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாரு. ஸோ அவரோட பேர் அவங்களுடைய அந்த ரவுடிங்களோட பாஷையில் அவங்களுடைய கேங்ஸ்டர் மத்தியில் அவரை டிஸ்கவுண்ட் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பாடல், அதாவது ரஜினி சார் எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அப்படியே கூலாக வந்துட்டு செண்மகமே செண்மகமே பாட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஜஸ்ட் வந்து விசில் அடிச்சுக்கிட்டு பாடுவார். ஸோ அவ்வளோ பேர் ரணகாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி பிரதிபலிக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா செண்மகமே பாடல் வந்து விசில் அவர் வந்து கொடுக்குறாரு. அதே நீங்கள் ஹிந்தி வெர்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஷாருக்கானோடைய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வந்து அவர் வந்து அந்த விசில் கொடுக்குறாரு. தெலுங்கு வெர்ஷனில் போய் பார்த்தாக்கா சிரஞ்சீவியோட ஒரு பாட்டை தான் அவர் விசில் கொடுக்குறாரு. ஸோ இந்த விசில் பாடலே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வேற லெவலில் இருக்க போகுது. ஏன் வந்து செண்மகமே பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ கூலாக வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா செண்மகமே பாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ராமராஜன் வந்து அழகாக பாலக்கார பேர். இந்த சீனில் வந்து ரஜினி சேர வில்லங்கள்லாம் அப்படி துவம்சம் பண்ணிட்டு தங்கத்தை கறந்து வச்சுக்கிறாரு. அசால்ட்டாக அவர் அந்த பாடலை அவர் வந்து ஒழிக்கும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் வெளிநாட்டு கரன்சியும் தங்கமும் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக அது கறந்துடுறாரு வில்லன்கிட்டேருந்து.